ஹலோ, இன்றைக்கி ஒரு ஈஸியான ஒரு கேக் செய்யலாம். வாங்க, ஒரு கப்பு ரவை எடுத்துக்கோங்க, அரை கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க, மூணு முட்டை எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஒன்றா அடிச்சுக்கலாம். வாங்க, முதல்ல சர்க்கரையும் ரவையும் ஒன்றா அடிச்சுக்கணும். நான் கூப்பிட்றவங்க வாங்க. ஒரு கப்பு ரவை போட்டு, அதுக்கப்புறம் அரை கப்பு சுகர் மிக்சியில் பவுட்ராக பண்ணணும். இதோட இப்போ அரைச்சி வச்சுங்க, அரைச்சிட்டு கொண்டு வந்து வச்சிட்டோம். இப்போ ஒரு பிஞ்சு வந்து சால்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து முட்டையோட வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்கு ஏலக்காயோட ஏலக்காய் ஒரு டீஸ்பூனுங்க. இல்லை வெண்ணிலா எசன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் மூணு முட்டைங்க, மூணு முட்டையும் இதில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு சுட்டிக்கு, பேக்கிங் சோடா ஒரு சுட்டிக்கு போட்டாங்க. மறுபடியும் வாங்க, இதெல்லாம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணி மறுபடியும் அரைக்கும். வாங்க, அரைச்சாச்சுங்க. இதோட நீங்கள் ஆயில் விட்டாலும் சரி, பட்டர் விட்டாலும் சரி, நெய் விட்டாலும் சரிங்க, ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு மறுபடியும் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் வந்து நம்ம நெய் தடவிருக்கோங்க. இதில் நெய் தடவிட்டு என்ன பண்ணோம், நம்ம இதில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஊற்றுறோங்க. அவ்வளோதான் ஊற்றுவோங்க. ஏன்னா அது கொஞ்சம் உப்பி வரும் இல்லைங்களா, இதனால் அது ஒரு மாதிரி ஆகிடும். நீங்கள் ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கரண்டி ஊற்றுறது கரெக்டாக இருக்குங்க. அவங்களுக்கு பார்க்கவும் எல்லாம் ஒரு ஈவனாக இருக்கும். ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம அந்த ஆவியில் வேக வைக்கிறோம். இட்லி பானையில் வாங்க வைக்கலாம். வாங்க, இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுருக்கோங்க. வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாங்க. வாங்க, இப்போ கேக்கை வேக வச்சு எடுத்துட்டோம். வாங்க, இது பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. ஆறின உடனே ஸ்பூனை வச்சு ஸ்பூனை வச்சு எடுத்துட்டிங்கன்னா எல்லா கேக்குமே இதே மாதிரி எடுத்துருவாங்க. அழகாக எடுக்க வருங்க. எவ்வளோ பண்ணிவிட்டா பாருங்க, கேக்கு கொஞ்சம் போகலாம் பார்த்தீங்கன்னா. சாஃப்டாக எவ்வளோ வராங்க, நல்லாயிருக்கு பார்த்தீங்கன்னா. அது மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.